வாய்ப்பு கொடுத்தோம். அதுக்கு உறுதுணையா ஊன்றுகோலா வந்து நம்ம ரவீந்திரநாத் குமார் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனாச்சா, அவருடைய கரம் வலுப்படுத்தேன்னு இது பாராளுமன்றத்துக்கு முக்கியமா இருக்கும். அதனால வந்து பாராளுமன்றத்துக்கு எட்டாளி சின்ன தலையும் அதே மாதிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து பெருநிலத்தில் நடக்குது. சாதாரண ஒரு சாதாரண தெரிஞ்ச ஒரு தொழிலாளி தான் இன்றைக்கி வந்து மெயின்மெல் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினராக அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம தொண்டர்கள் கட்சி இது, அதனால் எல்லாருமே கேட்டுக்கொண்டே நன்றி வணக்கம். இப்பொழுது உங்களிடத்தில் இப்பொழுது முன்னாள் கவுன்சிலர் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய புகாரர் ரவீந்திரபாளர் தான் இரண்டு அதிகமான வாக்கு வெற்றி பெற்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை